ஒரு கருத்து. வேற திரு தமிழ்மணி இதை இதை எப்படி பார்த்துருக்கலான்றீங்க? இவங்க ஒரு வாய்ப்பு இருந்தது அதை பயன்படுத்தியிருக்கலான்னு திரு குபேந்திரன் சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார் நாம் வெளியே சொன்ன மாதிரி முதலமைச்சரோ அவையும் முன்னவரோ இல்லை வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லலை. சொல்லியிருந்தால் அது சுச்சுவேஷனாக வேறு, ரைட், புரிஞ்சுங்க. ஓகே, தூக்கி குண்டு கட்டாக வெளியே போட்ட பிறகு முழுசாக அவமானப்படுத்தின பிறகு அடுத்த நாள் சார் அடுத்த நாள் அக்கா தொடர்ச்சி சார் அது இல்லை அடுத்த நாளாவது பயன்படுத்திருக்கலாமான்னு திரு கனகராஜ் என்ன சொல்கிறார்? முதல் நாள் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி, ரெண்டாவது நாள் பயன்படுத்திருக்கலாம். ஒரு நிமிஷம், ரைட், நான் இந்த தப்புன்னு சொல்லலை. அந்த கேள்வி கொஞ்சம் செஞ்சு வேறு மாதிரி பாருங்கள். முதல் நாள் ஒரு எதிர்கட்சி தலைவரை இது மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையில் 40 கண்ணை உறுத்துதா 60 கண்ணை உறுத்துதாங்கிறதா பிரச்சனை. இப்போ இன்றைக்கி 62, 63 ஆகிடுச்சு. அவர் முதலமைச்சர் அவராக சொல்லியிருக்கணும். திரு சமலை சொல்கிற மாதிரி இல்லை, இது முக்கியமான விஷயம். எந்த கேள்வியும் அன்றைக்கி நான் இங்கே சுட்டி காட்டினேன் தலைபோகிற கேள்வி அல்ல. அதை ஒத்தி அவர் திரு சமலை அழகாக சொல்கிறாரு, அங்கே கேள்விகள் கேட்க முடியாது, விளக்கத்தை தீர்மானமே கொடுக்கலங்கிறாரு இவர். ஒத்திவைப்பு தீர்மானமே சபாநாயகர்கிட்ட கொடுக்கல சார். வேண்டி சார் இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் ரைட்டிங்கில் கொடுத்தியா, தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இது ஒரு டெக்னிக்கலாக பேசுகிற விஷயம். நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, அங்கே டெக்னிக்கல் கரெக்ட். நான் தான் சொல்லிட்டேன்னா கரெக்ட் ரிட்டர்னே பண்ணுமா? ஆமாம், பல இடங்களில் இல்லை நாட்டு இந்த ஆர்டர் இது அது அல்ல சார். இது மக்கள் பிரச்சனை. தினம் 2 பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். அதை மாதிரி சூழ்நிலையில் ஒரு பாய்லி அவரை நீங்க பேச விட்டுருந்தீங்கன்னா அவர் பேசுறத தாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு திமுக இது 40-40 இல்லை. இன்னும் நான் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா சட்டமன்றத்தில் நானே குபேந்திரன் அவர்கள் சொன்ன சட்டமன்றத்தில் பேசுவது ரொம்ப முக்கியம், அங்கே பதிவாகிறது ரொம்ப முக்கியம், மாற்று கருத்துல. இப்போ வெளியில பேசக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சி தலைவர் உள்ளேயும் போய் பதிவு பண்ணியிருக்கலாம்ல. இத்தனை நாட்களில் ஒரு வாய்ப்பு இருந்தது தானே. இப்போ டெய்லி வெளியில வெளிநடப்பு செய்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறார், எல்லா ஊடகங்களையும் அது காமிக்கப்படும் போது அதையே உள்ள வந்து பேசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சரோ அவையமின்னுவரோ ஸ்பீக்கரோ அவங்கள தூக்கி போட்டு நடந்திருக்கக்கூடாது, வருத்தப்படுகிறோம். அந்த கண்ணியத்தை நான் எதிர்பார்க்கக்கூடாதா? 60 பேர் சாவர சூழ்நிலையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார் நாளைக்கு ஆவரான எனக்கு தெரியாது. நான் கடந்த காலத்தை அப்புறம் திருப்பி அவங்க சொல்ற மாதிரி வேண்டியிருக்கு. எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது இது நடந்துச்சு. அவர் ஆனால் திரும்பி வந்து பேசினார். 60 பேர் சாராயங்குடி செத்து போய் இது மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சுக்க நடந்திருக்குது. யாரும் மறுக்கல. இவர் சொன்னார், அவர் திரு சமலையே மறுக்கல, நடந்திருக்குது சாருங்க அனுபவம். ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அந்த இடத்துல தான் நீங்க ஆளுங்கட்சி இதை தவற விட்டுடுச்சுன்னு சொல்லும் போது எதிர்கட்சியும் அதே தவறை செய்து தவற விட்டுருதா வாய்ப்பு? துணைத் தலைவர் தூக்கி எறியப்படுகிறார். The question of 1 hour கனகராஜ் என்ன சொன்ன மாதிரி விவாதம் செய்யவே மாட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. நாங்கள் மோடி மாதிரி அவைக்கே வரமாட்டோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் தான் முதல்வர் பதில் சொல்வாருன்னெலாம் சொல்லலை. இருங்கங்க, பிஸ்னஸ் அவர் 8 கோடி பேருடைய பட்ஜெட்டுக்கான மானிய கோரிக்கை ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு சற்றும் குறையாதது இந்த பெரிய நிச்சயமாக. அதனால தானே 0 ஹவர்னு ஒன்று இருக்கு சட்டமன்றத்தில். இந்த நேரங்கள் வைக்கிறதே எதுக்குன்னா அவசரமா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் விவாதிக்கிறதுக்காக தான் அந்த நேரத்தையே வச்சிருக்காங்க. அன்னைக்கு இல்லை, நீங்க 2 நாள் கழிச்சு வாங்கன்னு ஒரு பதில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்மணியான சொல்ற குற்றச்சாட்டு நியாயமானது, நாங்களாம் ஏற்றுப்போம். ஆனால் இந்த ஒரு 2 மணி நேரம் ஏற்கனவே மானிய கோரிக்கைக்கு தயாரா இருக்கு, முடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பேசுவோம். நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. ஒரே ஒரு அரை சென்டென்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர், என்னுடைய ஆட்சியில் எங்கள் போலீஸ் இப்படி நடந்துக்கிட்டு இவ்வளோ பேர் செத்து போயிட்டதுக்காக நான் வருத்தம் அடைகிறேன் சொல்லியிருக்காரு. எங்க போலீஸ் நான் சொல்ற வார்த்தைகளை கவனி. எனக்கு புரியல சார். என்னுடைய ஆட்சியில் ஒவ்வொரு எழுத்து வார்த்தைன்னு சொல்ல முடியாது. இந்த மீனிங்ல தான் அவர் சொல்லியிருக்காரு சார். இது என்னை வருத்தம் அடைய வைக்கிறது. நேரடியா சொல்லுங்க, எந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல. மன்னிப்பு கேட்கணும்ங்கற வார்த்தை நான் பயன்படுத்தவே சொல்றாரு சார். என்னுடைய பலமுறை சொல்லியிருக்காரு. நான் ஹோம் மினிஸ்டரா இருக்கக்குள்ள என்னுடைய ஆட்சியில் இருந்து போய் இவ்வளவு பேர் போலீஸ் தவறால இறந்து போயிட்டதுக்கு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. என்னுடைய அரசாங்கமே அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் ஒரு கன்சென்சஸோட அணுக வேண்டியிருக்கு. ஓகே, இந்த முறை நடந்துருச்சு, எதிர்காலத்தில் நடக்காம. குபேந்திரன் சார் சொன்ன விஷயம் அதுலேருந்து தான் நான் பார்க்குறேன். இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற இதை தாண்டி ஒரு விஷயம் தேவை இருக்குது. சார் சொன்னார் செம்மலை சார். அநேகமாக அவர்கிட்ட பேசுகிறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்ததுனால நான் யோசித்து பேசுகிறேன். அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போராட்ட வழிமுறைகளில் மௌனமும் ஒரு வழிமுறையா சார்? இல்லை, அறிக்கைகள் மூலமாக கொடுத்துருக்காரு. இல்லை, நான் வேலை நேரம் சம்பந்தமாக ஏதாவது அறிக்கையை காட்ட சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் அது அமைதி. அப்புறம் சொல்ல வேண்டிய இடத்துல பாராட்டி சொல்கிறதும் வழக்கமா? நீங்கள் போலீஸை ஆமாம் போலீஸை இப்படி தவறு செய்கிற போலீஸு என்று வருகிற போது அது ஒரு துறையை கூட சொல்லலை, ஒருத்தர் சம்பந்தமாக வரும்போது கூட நீங்கள் பாராட்டுறீங்க, நீங்கள் அதுக்கு டிஃபென்ஸுக்கு ஆளு கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறதான். என்னை பொறுத்தளவில் எதிர்கட்சினா போராட்டம் நடத்துறது அவசியம்தான். ஆனால் வெறும் அரசியல் மட்டும் செய்வதற்கு இல்லை. இப்போ சார் கேட்டார் இல்லை சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி. அதிமுகவில் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வைக்கிறது என்னென்னா, நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ இந்த கட்சிகள்லாம் என்ன விதமான எதிர்ப்பை பதிவு செய்தாங்க, இப்போ அப்படி செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதை எப்படி அணுகிறீங்க? அதைத்தான் நான் கேட்டேன். அவர் ஆட்சி காலத்தில் கூட டிஜிபி ஆஃபீஸை பெண்கள் முற்றுகையிட்டாங்களா? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் முற்றுகையிட்டிருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பதை நான் கேட்குறேன். ஸ்ரீமதி விஷயத்தில் என்ன செஞ்சாருன்னு கேட்குறேன், நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த அரசாங்கத்தோடு தானே அவங்க சட்டத்தையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றின பிறகு நாங்கள் இதை ஏற்கவில்லை என்று சொன்னோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். ரைட், அது நீங்கள் ஓகே நீங்கள் நிறைவு செய்யுங்க. கேள்வி குபேந்திரன், இன்னொரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கி தேமுதிகவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு, நாம் தமிழரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நகர்வுகள் ஒரு 2026 ஒட்டியும் அதை பார்க்க வேண்டியிருக்குதா? நிச்சயமாக அது ஒரு கூட்டணி கணக்குக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னல, இந்த முறை போட்டியிட்டு 3வது இடம் போய்விட்டால் கடுமையான ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் அதிமுக. உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து விட்டால் அவங்க 2026 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ வெளிப்படையாக நாம் தமிழர் கேட்குறாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, 2011 உங்களை ஆதரித்தேன், 2014 ஆதரித்தேன், எனவே நீங்கள் தார்மீகமாக என்னை ஆதரிக்க வேண்டுங்கிறாரு. இப்போ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இப்போ ஆதரவு தெரிவிக்க மேடை ஏறி இப்போ எல்லாம் என்னென்னா, திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சிகள் பலனளிக்கவில்லை இதுவரை. ரெண்டாவது, திட்டங்களை தீட்டிக் கொண்டே போகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்ல தான் கொஞ்சம் போய் வேற மாதிரி போயிடுச்சு. மதுரை எய்ம்ஸ் மாதிரி வெறும் செங்கலோடு நின்றுந்தா சிக்கலாக போயிருக்கோம். இவங்க தொடர்ச்சியாக திட்டங்களை நிறைவேற்றினார்கள். 1000 ரூபாய் நிறைவேற்றிட்டாங்க. கலைஞர் நூலகம் மதுரையில் கட்டி விட்டார்கள். 2000 பேர் 3000 பேர் கூடுதலாக வரும்போது திருச்சியில் கட்டணும், கோயம்புத்தூரில் கட்டணுன்றாங்க. இப்படி திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அரசுக்கு அடுத்தடுத்த திட்டங்கள் ஏன்னா மக்கள் நலன் அரசியல் கணக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதனால் கண்டிப்பாக இந்த திட்டங்களை நிறைவேற்றணும். ஆனால் அதிமுக என்னன்னா கூட்டணி பலப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்காக நாம் தமிழர் அழைக்கிறார்கள், தேமுதிக மேடைக்கு வந்துட்டாங்க. அதில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எஸ்டிபிஐ ஏன் வரலன்னு தெரியல, ஜிகே வாசன் ஏன் வரலன்னு தெரியல. அவங்களும் ஜிகே வாசன் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு. இல்ல ஆதரிக்கணும்ல. ஓகே, வெளிப்படையா வர சார் ஒரு இன்னைக்கு